அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரட மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேயத்தை அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக வினாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக் சுகதி. அனைவருக்கும் மூகாம்பிகை அன்பு வணக்கங்கள். போன பதிவில் சூரியன், சனி, ராகு இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா அதில் வந்து விரிவாக பேச முடியாது, ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேசுகிறது. அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நான் தெளிவாக விளக்கத்தை நான் கொடுக்குறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அறிவியலுடைய காலகட்டம், விஞ்ஞான காலகட்டத்தில் நம்ம வச்சுக்கிட்டு அறிவியல் காலகட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கும்பொழுது எப்படி இது ரெண்டும் காம்பினேஷன் மேட்ச் பண்ணுறதுங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாராம்சம் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து சூக்ஷமம், இந்த சூக்ஷமத்துக்குள்ளேருந்து தான் கிரகங்கள் வேலை செய்யும். அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஞானங்கள் வேணும். வெறும் நீங்கள் வந்து சயின்ஸை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சயின்ஸுக்கு தாண்டி சில விஷயங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது புரிய வரும். பொதுவாக வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்க்கக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை. சூரியனுடைய குடும்பத்தில் சுக்கரன் புதனெலாம் இருக்கிற மாதிரி இந்த சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை கண்டிப்பாக சில ராசிகளுக்கு வந்து பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இது வந்து பொதுவான காம்பினேஷன் தான். இந்த பொதுவான காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சுக்கரனுடைய சூரியனுடைய சேர்க்கை, இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாற்றம் கண்டிப்பாக வரும். சூரியன்னா பதவி, சூரியன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, சூரியன்னா தொழில், சூரியன்னா வந்து பார்த்திங்கன்னா சிஓ, சிஓன்னா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறது, அதில் வந்து காசு போடுறது சுக்கரன். அப்போது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலை விருத்தி பண்ணி கொண்டு போகிறது, ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இந்த சூரியன் சுக்கரோடைய காம்பினேஷன் பெரிய அளவு பெருசாக பேசக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த சூரியன் சுக்கரோடைய காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பா பண்ண தொழிலை வந்து இவர் அப்படியே அட்டாக் பண்ணும்போது அதோட டபுளாக கொண்டு போவார். அப்போ சூரியனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பா பண்ணி ஒரு தொழிலை வச்சு நல்லா காசை வச்சுருந்துருப்பார். அப்போ இது மேலே உட்காரும்போது சூரியன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் அந்த கற்றுக்கிட்ட தொழிலை வச்சு நல்லா லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சூக்கிய ரகசியங்கள் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் சூரியனும் சுக்கரனும் அந்த இணையக்கூடிய அமைப்பானது வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் லாபத்தை கிடைக்கப்போகுது, யாரெல்லாம் லாபத்தை அனுபவிக்க போகிறாள் எடுத்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தை எடுப்படி எடுத்தோம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய விதத்தில் சொல்லுவேன். இந்த தனுசு அப்படிங்கிறதுனா குருவினுடைய அமைப்பு, இந்த உஷ்ண ராசி, நெருப்பு ராசி எப்பயுமே இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த தக 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 தகங்கிறது இருக்கும், அந்த கோபங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த மனசுக்குள்ளே நிறைய அழுத்தங்கள் இருக்கும், ஒரு வேலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் செஞ்சிட முடியாது, டக்கு 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 டக்குன்னு ஊருக்கெல்லாம் செய்யும்பொழுது டக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்துடும். ஆனால் இவங்களுடைய குடும்பம் பர்சனல் வேலையை பார்க்கும்பொழுது எதுவுமே நடத்தி கொடுக்க முடியாது. அப்போ இவங்க மனசில் கேள்விகள் என்ன விட்றாங்க, ஏன்னா நம்மளை நம்பி வர்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சது, நமக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது எதுவுமே ரிசல்ட் வர மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயிலர் ஆகுதுங்கிற அந்த ஒரு அழுத்தம் உள்ள வச்சுருப்பார். ஏன்னா குருவினுடைய தாத்பரியம், அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வழிகாட்டுதல், வழிகாட்டுதல் வழி நடத்துதலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பார். தன்னுடைய வீட்டை சுத்தப்படுத்தல இருப்பார், தன்னுடைய வீட்டில் கர்மா தீர்த்துக்கிட்டு அடுத்தவனுக்கு அந்த பலத்தை கொடுத்துருவார். அப்போ இவன் வீடுன்னு சூன்யமாக தான் இருக்கும். இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாயிருக்கு கேட்டான்னு கேட்டால் நான் எங்கே சார் நான் நல்லா இருக்கிறேன் அவ்வளோதான், ஆனால் சுகபோகமாக இருக்கேன்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரி இந்த தனுக்களுடைய தங்களுடைய ராசி மட்டும் அல்லாது இந்த கிரகங்களுடைய அமைப்பை வந்து சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு மாறுது இல்லையா. அப்போ இந்த சில சமயங்களில் கிரகங்களும் இந்த நட்சத்திரனுடைய அமைப்பை மாறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் அனைத்து ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக அந்த தாக்கம் கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் பார்க்கும்பொழுது, இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நட்சத்திரத்தில் ஏற்கனவே வந்து சுக்கரனுடைய அமைப்பு உள்ளது. சுமார் 100 வருஷத்துக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் இணைந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொடுக்குறக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் தொழிலையும் பொருளாதார உயர்வுலேயும் ஒரு பொசிஷன்லேயும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். அது யாருங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், அதிபதி சுக்கரன். அப்போது இந்த சூரியனும் சுக்கரனுடைய சேர்க்கை ரிஷபராசிக்காரர்களை தங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியலில் நல்ல குரோத்தை எதிர்பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து மிருஷியரிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவாரில் வந்திருக்கார், உள்ளே வரப்போகிறார். அப்போ இந்த குருவோட வந்து சுக்கரனும் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு குரோத்தை வந்து ரிஷபத்துக்கு பண்ண போகுது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நாளாக வந்து 5 வருஷமா 6 வருஷமா கிடப்பில் இருந்த ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், ஒன்றுமே விளங்காமல் இருந்த ஆளுங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்கே நோக்கி ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் வந்து தன் வாழ்க்கையில் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. என்னடா அவன் ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர லைஃப்பில் ஒன்றுமே முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிற லெவலில் தான் வச்சுருந்தது இந்த ரிஷபத்தை. அப்போது நீண்ட நாட்களாக நிலவில் இந்த வேலையெல்லாம் இதுக்கு மேலே முடிச்சு கொடுக்க போகுது, சமூகத்தை உங்களுடைய மதிப்பு எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்க போகுது.
எதிர்பாராத விதமாக உங்களுடைய வருமானத்தை எல்லாம் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி ப்ரமோஷன்லாம் அமைச்சு கொடுக்க போகுது. இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கிரகமானது நம்மளை வந்து முன்னேற்றி கொண்டு போக போகுது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம உழைச்சி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த கிரக காலகட்டங்கள் சேரும்பொழுது கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம எதுவுமே பண்ணாமல் கிரகம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓ இப்போ தான் நீ உருவாக்கவே போறியா, அப்போ உருவாக்கிட்டுவான், அப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது பார்த்து தன் வேலையை பார்த்துட்டு போயிடும். என்றைக்குமே கிரகங்கள் மேலேயும் காலத்தின் மேலேயும் இப்போ டைமை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னேறவே மாட்டோம். நம்ம செய்கிற வேலையை போட்டு கரெக்டாக ப்ராப்பராக டெடிக்கேஷனாக செஞ்சுட்டே வரணும். கடின உழைப்பை கொடுத்து நம்ம செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். கடின உழைப்போட ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். இது ரெண்டும் சேரும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா, காலகட்டம் சேரும்பொழுது அது கரெக்டாக லிஃப்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிடும். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். ஏற்கனவே சொன்னேன், இந்த குருவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அப்படின்னு. சுக்கரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை வந்து கன்னிராசிக்காரர்களில் கண்டிப்பாக அமோகமான மாற்றம் இருக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பேசுவது வந்து கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக பேசி, ஏன்னா உங்களுக்கு புதன் வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் வந்து பேசி 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 நல்லதும் பேசும் கெட்டதும் பேசி விட்டுரும். அதே சில நேரத்தில் வெறுப்பையும் சம்பாதிக்கும், சில நேரத்தில் நஷ்டத்தையும் சம்பாதிக்கும், சில நேரத்தில் அவமானத்தையும் சம்பாதிக்கும், சில நேரத்தில் உங்களுக்கு பெருமையும் பேசி கொடுத்துரும். அப்போ அந்த நாவடக்கம்ங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்காக வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம், உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இவருடைய ஆளுமை மேம்படக்கூடிய காலகட்டம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருந்த பணம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, நிதி ஆதாயங்களை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம், நிறைய பணம் சம்பாதிப்பதற்குண்டான ஒரு வழிமுறைகளை உருவாக்கி ஒரு தொழில் எதாவது ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு இன்கம் தேர்த்த போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இப்போ கன்னிராசிகளுக்கு வருது இந்த சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை. அதற்கு அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கண்ணு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தனுசு. தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக பேசுகிறேன். ஏற்கனவே தனுசு ராசி பற்றி நிறைய விஷயங்கள் வீடியோவில் பேசியிருக்கேன், ஆனால் தனுசு ராசி மட்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த தனுசு ராசிக்காரர்களுமே, தனுசு குரு மீனம் இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களோடைய சேர்ற ஆளுங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கிற ஆளுங்க, இல்லை இவங்க இவங்க சேர்ற ஆளுங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இவங்களால் வீழ்த்தப்படணும், இல்லை அப்படின்னா வாழ்த்தப்படணும், ரெண்டு தான். தனுசு ராசிக்காரர்களால் தான் முன்னேற்றம், தனுசு ராசிக்காரர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி குத்துறதும், ரெண்டுமே நடக்கும் தனுசு ராசிக்கு. தனுசு மீனத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இது இரட்டைத்தன்மையில் எடுத்துகிட்டு போகலாம், இதுக்கு வந்து நிறைய தாத்பரியங்கள் என்ன, இதில் வந்து கர்மப்பதிவு வந்து ரொம்ப அதிகமாக உள்ள அமைப்பு வந்து தனுசு. சுக்கரனுடைய சூரியனுடைய சேர்க்கை வந்து தனுசு ராசிக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, இது வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மெல்ல 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 நீங்கள் அப்படியே மெல்ல மெல்ல சரி பண்ணிட்டு வர்றீங்க. இப்போ தான் தனியில் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல குரு பயிற்சி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய் காலகட்டம், நீண்ட நாள் சிக்கியிருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லாம் அன்லாக் ஆக போகுது, நிதி ஆதாயங்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம், நிறைய பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழி பிறப்பதற்குண்டான ஒரு காலகட்டம், உங்களது நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வருது. நான் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய விஷயங்களை தோத்துட்டு வந்தீங்களோ, திருப்பி அதை தூசி தட்டி திருப்பி திருப்பி நீங்கள் அதை செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சார். எப்போ சார் இது வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னா, செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டம் உண்டு, அதை நீங்கள் பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். நிறைய புது புது திட்டங்களை செயல்படுத்துங்க, ஒன்றையே பிடிச்சிட்டு சுத்தாதீங்க, நிறைய விஷயங்களை செயல்படுத்துங்க. ஏன்னா தனுசுகளை பொறுத்த வரைக்கும் தான் பெரிய பெரிய கான்டாக்ட் கையில் வச்சுருப்பாங்க, ஏன்னா குரு அங்கே இருக்காரு அப்படிங்கிறதுனால தன்னை விட மேலுள்ள ஆளுங்களை கான்டாக்ட் நிறைய வச்சுருப்பாங்க. தனுசு மீனக்காரங்களெலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா, இவங்க சின்னதாக இருந்தாலும் இவங்க கூட இருக்கிற ஆளுங்களாம் பெருசாக தான் இருப்பாங்க, ஏன்னா குருவனுடைய அமைப்பு. அப்போ குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய பெரிய ஆளுங்களுடைய லிங்கை கான்டாக்ட் வச்சுருப்போம், ஆனால் இவங்களுக்கு வளர தெரியாது, ஆனால் அந்த ஆளுங்கள்லாம் இவரை யூஸ் பண்ணிக்குவாங்க, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ அதை சரியாக கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பதிவுகளும் வாய்ப்புகளும் பொண்ணும் பொருளும் உங்களை தேடி குரு கொண்டு வந்து கொடுப்பாரு. அதற்கு உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், அதுக்குன்னு தசாபுக்தி காலகட்டங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த யோகம் தேடி வரும். அப்போ உங்களுக்கு தடுக்கிறவர் யார், முடக்கிறவர் யார், கெடுப்பவர் யார், தடுப்பவர் யாருங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தப்பறம் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நல்வாழ்க்கையை தேடி நீங்கள் ஓட முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி பேசலாம். நற்பவை நல்லதிலக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.